வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெண்களுடைய நிலை உயர வேண்டும், அப்பொழுதுதான் இந்த குடும்பத்தினுடைய நிலை உயரும். குடும்பத்தினுடைய நிலை உயரும் பொழுது நாட்டினுடைய நிலை உயரும் என்பதை எல்லாம் கருத்திலே கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டங்களை கொடுத்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து உலகமே பாராட்டுகின்ற வகையில் அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கர்ப்பிணிகளுக்கு உதவித்தொகை திட்டம், இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நிதி உதவி திட்டம், கிராமப்புறங்களில் விலையில் ஆடு மாடுகள் வழங்குகின்ற திட்டம், வளரிளம் பெண்களுக்கு சத்தான உணவுகள் வழங்குகின்ற திட்டம், படிக்கின்ற குழந்தை பெண்களுக்கான நாப்கின் வழங்குகின்ற திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பொருளாதார கடன் வழங்குகின்ற திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கான அம்மா பரிசு பெட்டகம், அரசு பணிகளில் பெண்களுக்கு 6 மாத கால விடுப்பை 9 காலமாக அறிவித்த அரசு, அம்மாவுடைய அரசு. இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு பெண் கர்ப்பமாகி குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும், தாயும் செய்யும் உடனே ஒன்றாக இருக்க வேண்டும், அது அந்த குழந்தை அம்மாவுடைய பாதுகாப்பை வளர வேண்டும் என்பதற்காக 9 மாதம் சம்பளத்துடன் விடுப்பை வழங்கிய முதலமைச்சர் இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தாம் தாய் குழந்தை நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இந்த கொரோனா நோய் தொற்று தடுப்புல நம்முடைய மாவட்டம் சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி துறை குறிப்பாக காவல்துறை மற்றும் மருத்துவ சுகாதாரத்துறை போன்ற அதிகாரிகள் எல்லாம் உண்மையை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை பயப்படக்கூடிய சூழ்நிலையில கொரோனா வந்த நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கின்ற அந்த மருத்துவர்களையும் அந்த செவிலியர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். அந்த அளவிற்கு அவருடைய பணி மகத்தான பணி. ஆனது அம்மா அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு மருத்துவக் கல்லூரியை வழங்கியிருக்கிறார். அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாம் நம்முடைய மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான மருத்துவம் பார்த்து அவர்கள் வீடு திரும்பி இருக்கிறார்கள். இன்னும் வருங்காலங்களில் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தற்காப்பு செய்திகளெல்லாம் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறதை நாம் கடைபிடித்து கொரோனாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என கூட தெரிவித்துக் கொள்கிறேன்.